தூத்துக்குடியில் நடைபெற்ற நெய்தல் விழாவில் நபார்ட் திட்டத்தின் கீழ் அமைக்கப்பட்டிருந்த கைவினைப் பொருட்கள் விற்பனை கண்காட்சி பார்வையாளர்களை வெகுவாக கவர்ந்தது. இதுகுறித்த ஒரு செய்தி தொகுப்பை தற்பொழுது பார்க்கலாம். கலை திருவிழா கடந்த 3 தினங்களாக நடைபெற்றன. இந்த நெய்தல் விழாவிற்கு வரக்கூடிய மக்களை கவரும் வகையில் விவசாயம் மற்றும் ஊரக வளர்ச்சிக்கான தேசிய வங்கியான நபார்டு வங்கியின் மூலமாக பயிற்சி பெற்ற ஆந்திரா, தெலுங்கானா, உத்தரப்பிரதேசம், கேரளா, ராஜஸ்தான், தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளைச் சார்ந்த கைவினைப் பொருட்கள் உற்பத்தியாளர்களின் விற்பனை கண்காட்சி நடைபெற்றது. பாரம்பரிய அலங்கார பொருட்கள், சிறுதானிய பொருட்கள், மெக்ராம் கலைநகைகள், வெங்கடகிரி புடவைகள், கை வேலைப்பாடுடைய நகைகள், கோரா பருத்தி புடவைகள், காணி பழங்குடி தயாரிப்புகள், டெரக்கோட்டா உற்பத்தி பொருட்கள், வாழினார் உற்பத்தி பொருட்கள், கைத்தறி புடவைகள் என பல பொருட்கள் கொண்ட 80க்கும் மேற்பட்ட அரங்குகள் அமைக்கப்பட்டிருந்தன. 3 நாட்கள் நடைபெற்ற இந்த கண்காட்சியை ஏராளமான பொதுமக்கள் தினசரி பார்வையிட்டு பொருட்களை வாங்கி சென்றனர். 40 லட்சம் ரூபாய் அளவிற்கான பொருட்கள் கண்காட்சியில் விற்கப்பட்டுள்ளன. இதுகுறித்து நபார்டு மண்டல உதவி பொது மேலாளர் சுரேஷ் ராஜகோபால் கூறுகையில், விவசாயத்தை தவிர்த்து நம்ம வந்து கைவினைப் பொருட்களுக்கு நபார்டு மூலமா நம்ம சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கோம். உதாரணமா தூத்துக்குடியில ஆகாய தாமரை பொருட்கள் வந்து தயாரிக்கும் போது ட்ரைனிங் நபார்டு மூலமா கொடுத்தோம். அவங்களோட வருமானமும் மிகப்பெரிய ஒரு நல்ல மாற்றத்தை தெரிஞ்சது. 3 நாட்கள் நடைபெற்ற நெய்தல் விழாவில் களரி ஆட்டம், ஜிக்காட்டம், பெரிய மேளம் உள்ளிட்ட பல்வேறு கலை நிகழ்ச்சிகள் நடைபெற்றன. டிடி தமிழ் செய்திகளுக்காக தூத்துக்குடி மாவட்ட செய்தியாளர் ஏ லக்ஷ்மணன். நம்ம ஊர்ல இதை சிலம்பாட்டம் சொல்லுவோம்.